குட் மார்னிங் டு ஆல். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைவர் ரோசாப்புத்துறை. இவருடைய முழு பெயர், ஒரிஜினல் பெயர் சார்ஜ் ஜோசப். இவரை ரோசாப்புத்துறை என்றால்தான் மதுரை மக்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு பிரபலமானவர். மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட தலைவர்களுள் இவரும் ஒருவர். இவர் பிறந்தது கேரளா, திருவிதாங்கூர். 1887 June 5 பிறந்தார். ஆனால் இவர் சேவையாற்றியது அனைத்தும் மதுரை மக்களுக்காக. ஸோ நேற்று மதுரை காந்தியை பற்றி பார்த்தோம், இன்னைக்கு வந்து அதே மதுரை மக்களால் ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டவர் தான் இவர். இவர் 1909 இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டம் முடித்து இந்தியா திரும்புகிறார். சூசன்னா என்ற பெண்ணை மணக்கிறார். 1910 மதுரையில் குடியேறுகிறார். மதுரையில் குடியேறி தன்னுடைய வக்கீல் தொழிலை ஆரம்பிக்கிறார். அங்கே வக்கீல் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சந்திக்கும் அதிகப்படியான கேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டம். குற்றப்பரம்பரை சட்டம் ஒரு சில சமூகத்துக்கு எதிராக ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் வந்து தேவையற்றது, இந்த சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும், இதனால் சாதாரண அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் வருவதற்கு முன்னர் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டத்தின் பிடியிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு போராடினார். அதனால் அந்த மக்களே இவருக்கு ரோசாப்புத்துறை என்று பெயர் சூட்டினர். இந்த ரோசாப்புத்துறை இவருடைய ஆரம்ப காலத்தில் அன்னிபெசன்ட் அவருடைய தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றினார். அன்னிபெசன்ட்டுக்கு இவரை மிகவும் பிடித்துவிட்டது. ஆகையால் இங்கிலாந்துக்கு தூதுக்குழு ஒன்று அனுப்பினார் இந்திய சுயாட்சி பற்றி. அந்த தூதுக்குழுவில் இடம்பெற்றவர் ரோசாப்புத்துறை. இந்த தூதுக்குழு இங்கிலாந்து போய் சென்றடையவில்லை. அதற்குள் ஸ்பெயின் நாட்டில் ஜிப்ரால்டர் இடத்திலேயே நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மீண்டும் வந்த ரோசாப்புத்துறை 1919 ரௌலட் சட்டத்தில் பங்கெடுக்கிறார். இந்த ரௌலட் சட்ட பங்கெடுப்பின் பொழுதுதான் ராஜாஜியை தொடர்பு கொள்கிறார். ராஜாஜியும் இவரும் நெருங்கி பழகுகிறார்கள். இதே காலகட்டத்தில் ராஜாஜியின் உதவியுடன் மகாத்மா காந்தியை சந்திக்கிறார் சென்னையில் 1919. இந்த ரௌலட் சட்டத்துக்கு எதிராக மதுரையில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியவர், மாநாட்டை கூட்டியவர் காந்தியும் அங்கு வந்து பேசினார் என்பது இவருடைய தலைமையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் 1920 கல்கத்தா மாநாட்டில் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்குகிறார். இந்த இயக்கத்தின் காரணமாக நாடு முழுவதும் ஆங்கிலேய அரசுக்கு ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை மகாத்மா காந்தி உருவாக்குகிறார். அதற்கும் இந்த ரோசாப்புத்துறை தான் மதுரையில் முன்னின்று பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. காந்திஜியின் மீது அளவுக்கு அதிகமான பற்று ஏற்பட்டு காந்திஜியின் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்துக்கு இவரும் இவருடைய மனைவியும் கதராடை அணிந்தே செல்கின்றனர். இவர்கள் ஆரம்பம் முதலே என்று காந்தியை சந்தித்தார்களோ அன்று முதல் கதராடை அணிய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கதராடையோடு இவரும் இவருடைய மனைவியும் ஆசிரமத்துக்கு சென்று அங்கு சில சேவைகளை புரிந்து அங்குதான் சந்திக்கிறார்கள் ஜவஹர்லால் நேருவையும் மோதிலால் நேருவையும். இந்த ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு இருவருக்கும் இவரை அதிக அளவு பிடித்ததால் அவருடைய இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இவரை அழைத்து செல்கிறார்கள். அலகாபாத்தில் சென்று அந்த பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிகிறார். அப்போதைக்கு இருந்த வைஸ்ராய் ரீடிங் அவரை மிகவும் விமர்சனம் செய்து தலையங்கம் எழுதியதால் இவருக்கு சிறைச்சாலை தண்டனை கிடைக்கிறது. அப்போது ஆக்ராவில் ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, ரோசாப்புத்துறை, அவருடைய மனைவி அனைவரும் அடைக்கப்படுகிறார்கள். பின்பு 1923 சென்னைக்கு மாற்றப்பட்டு சென்னையிலிருந்து விடுதலை பெறுகிறார் இந்த ரோசாப்புத்துறை. மீண்டும் தன்னுடைய மதுரைக்கு சென்று தன்னுடைய வக்கீல் தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு கேரளா செல்கிறார். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் இவர்தான்.
பெரியார் நடத்தியது இவருக்கு பிறகுதான். முதலில் இவர் நடத்துகிறார். அப்போது காந்திஜி இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது என்ன கடிதம் என்றால், இது ஒரு இந்து முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு இயக்கம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் இதை நடத்தக்கூடாது என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதை பார்த்த ரோசாப்புத்துறை மனம் நொந்து விடுகிறார். காந்திஜி மீது இருந்த மதிப்பு பற்று சற்று குறைகிறது, கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இவர் மட்டும், அதாவது காந்திஜி மட்டும் கிலாபத் இயக்கம் என்ற இயக்கத்தில் கலந்து கொள்ளலாம், அது ஒரு இஸ்லாமியர் இயக்கம், அதில் கலந்து கொள்ளலாம், நாம் வைக்கம் சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கக்கூடாதா? அப்போ இவர் இரட்டை நிலைப்பாடு உடையவர் என்று காந்திஜியின் மீது முரண்படுகிறார். இருந்தாலும் அந்த கோபத்தை வெளியே காட்டாமல் மீண்டும் 1924 காந்திஜி மதுரை வருகிறார். 24-25 காலங்களில் இவருடைய வீட்டில் தங்குகிறார். இவருடைய வீட்டில் தங்கும் பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, காந்திஜி இவர் வீட்டில் இருந்துதான் அவருடைய மேலாடையை துறக்கிறார் என்பதும் முக்கியமான நிகழ்வு, ஓகேவா? ஆனால் இவர் வைக்கப் சத்தியாகிரகத்தை அப்படியே விட்டுரல, மறுபடியும் பெரியாரை கூட்டிட்டு போய் அந்த சத்தியாகிரகம் நடத்துகிறார். நான் ஆல்ரெடி சொல்லுவேன், பகவத்கீதை ஒரு கோஷ்டி, பகுத்தறிவு ஒரு கோஷ்டி, இந்த ரெண்டு கோஷ்டி தான் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பது நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பகவத்கீதை கோஷ்டி மீது சற்று தயக்கம் வரும் பொழுது இவர் பகுத்தறிவு கோஷ்டியின் மீது பயணித்து அப்போதுதான் பெரியாரை கூட்டி சென்று வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்துகிறார். ஸோ காந்தி மீண்டும் இவர் வீட்டுக்கு வந்து மேலாடையை துறக்கிறார். பின்பு காந்தியினுடைய யங் இந்தியா அப்படிங்கூடிய ஒரு பத்திரிகை கூட இவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த காலகட்டம் முடிந்து இவருடைய சேவை 1938 வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து 1930 முக்கியமான ஒரு ஈவெண்ட், நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் தமிழகத்தில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடக்கிறது. திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருடைய வீட்டிலிருந்து வேதாரண்யம் வேதரத்னம் என்பவர் வீட்டு வரை நடக்கக்கூடிய இந்த சத்தியாகிரகம் தான் உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு மதுரை சுபராமன் வீட்டில்தான் முடிவு செய்கிறார்கள் என்பதை கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த உப்பு சத்தியாகிரகத்திலும் இவருடைய பங்கு முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது, அதிலும் கலந்து கொள்கிறார். பின்பு 1938 மார்ச் 5 உயிர் நீக்கிறார் என்பதுதான் வருத்தமான செய்தி. தென் 1937 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதுபோன்று அவர் மதுரைக்காக மிக பெரிய அளவுக்கு சேவை செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது, அதுவும் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடிய நபர்களுள் முக்கியமானவர், மறைக்கப்பட்டவர், மறுக்கப்பட்டவர் அப்படின்னே சொல்லலாம். மதுரையின் மதுரை காந்தியை பற்றி பார்த்தோம். இவர் மதுரையின் ரோசாப்புத்துறை, துறை என்றால் ஆங்கிலேய வெள்ளைக்கார கலெக்டர்களை தான் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவரை வந்து, இவர் கேரளா சார்ந்தவர் அப்படின்னால வந்து இவருடைய கலர் அடிப்படையாக வைத்து அந்த மதுரை மக்கள் இவரை ரோசாப்புத்துறை என்று அழைத்தனர். அவ்வளவு சிறப்பு பெற்ற ரோசாப்புத்துறை கடைசியாக 1938 உயிர் நீத்தார் என்பது சோகமான செய்தி. இனிமேலும் இது போன்ற நிறைய வீடியோக்களை நாளை முதல் பார்க்கலாம். தேங்க்யூ.